ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. குருவே சரணம். பெண்களின் பாதுகாவலர் எங்கள் குருராயர். போன பதிவில் சொன்ன மாதிரி நம்மளை நம்ம ராகவேந்திரர்கிட்ட ஒப்படைச்ச பிறகு அவரோட கண் பார்வை விட்டு ஒரு நிமிஷம் கூட நம்ம எட்ட போக முடியாது. அவரோட அந்த கண்ணோட கேமரா நம்மளை கோடி பேர்லையுமே நம்மளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது நம்மளோட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது, இந்த கட்டத்தில் இவர் இருக்கார் அவர் இருக்கார் என்னென்னவோ ஜாதகம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நம்ம பிள்ளைங்களா அவர்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நம்ம பொன் பசங்களோட கல்யாணமும் சரி ஆயுளும் சரி எதாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் என்ன குறை இருக்குன்றதா ராயர் கண்டுபிடிச்சிட்டு வேற மனுஷால் உருவத்திலையோ இல்லை நம்மளையோ திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கு அனுப்புறது. அந்த கடவுளை போயிட்டு நீ பார்த்தீங்கன்னா அந்த எல்லாவித தோஷங்களும் போகும்னு சொல்றதுக்கு ஒரு மனுஷால நம்மளை அனுப்புவாரு. அதை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ராயரையே கெதின்னு கிடக்குறவங்களெல்லாம் நீங்க பாருங்களேன், அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அதிசயமானதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி எங்களுக்கும் நிறைய நடந்திருக்கு. எனக்கு வந்து நான் வந்து ஜாதகம் நம்ப மாட்டேன், இந்த வப்பு சூனியம் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு ராயர் மட்டும்தான். ஏன்னா எங்கே நான் போனாலும் அவர் கூட என் கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை அப்படியே தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு. நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஆள் அங்கே ரெடியாக நிற்க வச்சுருப்பாரு. அந்த மாதிரி தான் நாங்கள் மந்திராலயம் போயிட்டு வரும்போது பையனுக்கும் அதேமாதிரி ராகுக்கு ஏதுன்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் திடீர்னா எங்களுக்கு அந்த ஐடியாவும் இல்லை. நான் போயிட்டு பத்மாவதி தாயரை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த சிக்னலில் வந்ததும் இப்படி பத்மாவதி தாயரை பார்த்தா லேட்டாகும், நம்ம நேராக வந்து காலகஸ்தி போயிடலான்னு சொல்லிட்டு கார் ஓட்டிகிட்டு வந்தது அந்த தம்பி. ஒரு ஐடியா டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அது வந்து நமக்கு எண்ணத்தில் இல்லை, பிளானில் இல்லை, இருந்தாலும் நம்ம ராயரோ இந்த தோஷத்தை நீ கழிக்கணும்னா நீ வேற யாரையும் நம்ப மாட்டே. அப்படி இருக்கும்போது நான் இருக்கும்போது உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு எங்களை நேராக காலகஸ்தி இட்டுட்டு போகிறாரு. அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு டக்குன்னு 5:30 கரெக்டாக நம்ம பையன்தான் உள்ளே போகிறான். அவனோட அந்த அது சரியாயிடுச்சு, அந்த தோஷம் கழிக்கிற அந்த டைமு இவன் உள்ளே போனால் அந்த தோஷம்லாம் கழித்தாங்க. காலகஸ்தியில் உங்களுக்கு தான் தெரியுமே, அதை முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நேராக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், வேற எங்கேயும் போகலை. இது மாதிரி ஒன்று ஒன்றையுமே நம்ம பிள்ளைங்களை நம்மளை எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நமக்கு என்ன தேவைன்றத அவரு தான் முடிவு பண்ணணும், அவரு தான் பண்ணுவார். நம்ம வந்து எதையுமே யோசிக்கிறதுக்கோ இல்லை ஆசைப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை, எல்லாமே அவரோட கண் பார்வையில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும், நம்மளோட விருப்பமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, நான் போவந்தூரெல்லாம் வந்து திருப்பதியில் அழுதுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதோட 4 தடவை வந்திருக்கேன், 4-5 தடவையும் நீ வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நான் உன்னை வந்து பார்த்து அழுதுட்டு தானே போகிறேன், நான் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நான் ரொம்ப மனம் வருந்தி அழுதேன். அப்போது அதன் பிறகு நான் திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டே வந்துட்டேன் நான் அவர்கிட்ட. ஆனால் நான் ராயர்கிட்ட சொன்னேன், நான் வந்து இந்த மாதிரி ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமே எதாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் சொல்லி ஆகுவேன், வேற யாருக்கிட்டையும் இதை சொல்ல முடியல. அவர் தானே என்னோட அப்பா, என்னோட வழிகாட்டி, என் குரு, எல்லாமே அவர் தான். மோதோ அவர்கிட்ட தான், அவருக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னைய அவரோட கண்ணிலேருந்து நான் தப்பிக்க முடியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பஸ்ஸில் பார்த்தேன், இவங்களெல்லாம் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு. இது எல்லாம் நான் செஞ்சதோட அருமை வந்து இப்போ அவர் எனக்கு செஞ்சதை பிறகு தான் தெரியுது. ஓ, நான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சதுனால எனக்கு இவ்வளோ பெருசை கொடுத்துருக்கியான்றத நான் அப்புறம்தான் நான் யோசித்தேன். அது வரைக்கும் நமக்கு ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சாருன்றத எனக்கு இன்ன வரைக்குமே நான் நம்ப முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா நான் அழுதுட்டு வந்துட்டு ஒரு 6 மாதம் இருக்கும். அதன் பிறகு நான் என்ன
சொல்றதுக்கு எனக்கு வாய் வரலாம். அந்த குழுக்கல்ல வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் வந்து பையனுக்கும் எனக்கும் மட்டும்தான் கிடச்சிது. அதில் வந்து எங்களுக்கு சகசரநாமா டிக்கெட்டு கிடச்சிது. இன்றைக்கி நினச்சாலும் என் உடம்பெல்லாம் சிலுக்கும், எங்களால் நினச்சி பார்க்க முடியல. அந்த கொரோனாவுக்கு முன்னாடி, அது ஒரு இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷம் அவங்க வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எங்களுக்கு அதிசயம்தான், ஆச்சரியம்தான், சந்தோஷம், ஒன்றும் சொல்ல முடியல எங்கள் ரெண்டு பேருக்கும். ஆனால் சகசரநாமத்துக்கு எப்படி போகணும் வரணும்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் ரெண்டு பேரும் ஆனால் நடந்து தான் போகணும்னு வச்சுங்களேன், அருளிப்பிரியிலேருந்து நடந்து தான் போனோம். போயிட்டோம், நம்ம அன்னதான கூடத்துலேருந்து வெளியில் வரும் பார்த்தீங்களா, அந்த லட்டு பிரசாதம் கொடுக்குற அந்த இடத்துக்கு பின்னாடி தான் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம். எங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி கொடுத்துருந்தாங்க, விடியும் 3 மணி. அப்போது நாங்கள் 2 மணிக்கெல்லாம் நம்ம ரூம்லேருந்து வெளியில் வந்துடணும். அப்போது நாங்கள் குளிச்சுட்டு 2 மணிக்கு வெளியில் வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஜீப்பு கிடையாது, அந்த டைம் ஆன் டைம் தானே. அந்த ரதம் ஒன்று வருங்க பார்த்தீங்களா, அதுவுமே கிடையாது. அப்போ நாங்கள் இருட்டில் ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம், ரோட்டில் யாருமே கிடையாது. அப்போது என்ன செய்யறதுன்னு தெரியலையே ராகவேந்திரா, நமக்கு வழி தெரியலையேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பிராமணால் தலையில் வந்து கூடையில் பூ எடுத்துக்கிட்டு ஒரு இருட்டிலேருந்து வராரு. வந்துட்டு ஏன் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், சகசரநாமா டிக்கெட்டு கிடச்சிருக்கு, எங்களுக்கு எப்படி போகணுன்னே தெரியலன்னு சொல்கிறோம். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஒரு ஜீப்பு வரும், அந்த ஜீப்பில் ஏறிக்கோங்க, அவங்களே கொண்டு போயிட்டு அந்த இடத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுடுவாங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு அந்த இருட்டில் எப்படி போனாருன்னு தெரியல, ஆனால் அவர் தோமால சேவைக்காக போகிறதா சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோ மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் கையில் நிறைய கூடை, நிறைய மாலை பூவெல்லாம் இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்டேருந்து கொஞ்சம் தான் ஒரு 2 அடி போயிருந்திருப்போம், உடனே ஒரு ஜீப் வந்துச்சு, அதில் அந்த டிரைவர் மட்டும்தான். எங்களுக்கு பயம், இன்னும் யாருமே இல்லை, மலை மேலே தெரியல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அந்த டைம் ஆச்சு, 2:30 அப்போல்லாம். அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஏறுறோம். அப்புறமா ஒரு 10 ரூபாய் காசை கொடுத்தோம். அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, நேராக கொண்டு போயிட்டு அந்த நம்ம உள்ள நுழையிறோம் பார்த்தீங்களா, சகசரமா நம்ம டிக்கெட்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு தனி வழி இருக்குது. அங்கே எல்லாமே நம்ம நடக்கிறது தானே, அங்கங்கே ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக வழி இருக்கும்ல, அதுக்கு நமக்கு எதுவுமே புரியாது. அதுவும் தமிழ் பாதி பேர் கூட பேச மாட்டாங்க, எல்லாமே தெலுங்கு பேசுகிறவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வழிகாட்டினவர் அழகாக தமிழ் பேசிட்டு தான் போனார் சொல்லிட்டு நமக்கு. அதன் பிறகு அவரே அந்த ஜீப்பு டிரைவரே வந்து ஒருத்தரை கூப்பிட்டு எங்களுக்கு வழியை காட்டிட்டு இவங்களை உள்ளே அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு போனார் பாருங்க. அந்த மாதிரி அந்த வழியில் போனோம். திரும்பவும் உள்ளே இட்டுக்கிட்டு போகிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி வந்தார், உள்ளே செக்கிங் நடந்தது, உள்ளே போயிட்டோம் பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 30 பேர் தான் அலௌடு. இப்போ எங்களை தாண்டி அப்படியே எல்லாமே காலியாக இருக்குது, எங்களை தாண்டி எல்லோரும் கிராஸ் பண்ணி உள்ளே போகிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் எப்பயுமே வயசானவங்களாம் வந்தாங்கன்னு வச்சிங்களேன், முன்னாடி போக விட்டுட்டு தான் நாங்கள் பின்னாடி தான் போவோம். இப்படியே நம்ம சாமியை தான் பார்க்க போகிறோம், அதுக்கு எதுக்கு இடிச்சு பிடிச்சிக்கிட்டு பாவோம் வயசானவங்கன்னு சொல்லிட்டு நானும் தம்பின்ட்டும் பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ நாள் என்னன்னா சாமியை பார்க்கும்போது என்ன இது, சாமி தூரத்தில் இருக்காரு, சாமி சின்னோண்டு தெரிகிறாரு, சரியாகவே பார்க்க முடியலையே, தள்ளி தள்ளி விடுறாங்களே. ஆனால் உன்னை நான் எப்போ கண்குளிர பார்க்க போகிறோம்லாம் நான் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடி மரத்துக்கிட்ட போனதும் அதன் பிறகு நம்மளை எங்கேயே நிற்க வச்சுருவாங்களோ இப்படிலாம் நான் யோசிச்சுக்கிட்டு போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நிற்க வச்சுட்டு அந்த விஐபி தரிசனம் கூட அவங்களே நிற்க வச்சுட்டாங்க, மற்ற பொதுவான வர தரிசனத்தையும் நிற்க வச்சுட்டாங்க. இந்த சகசரநாமா டிக்கெட்டு மட்டும் உள்ளவங்க ஒரு 30 பேரும் எங்களை உள்ளார விட்டாங்க. உள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஹா, நம்ம பெருமாள் கிட்ட போயிட்டு அந்த முதல் படி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ரெண்டாவது போயிட்டு நாங்கள் எல்லாம் உட்காடுறோம் பாருங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம அதாவது சொர்க்கம்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வாசனை, அது வெளியில் சொல்ல முடியலன்னு வச்சிங்களா, அப்படி ஒரு வாசனை, அந்த ஐதீகம் மாறாத அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த நம்ம பெருமாளோட அந்த முகம். அப்போ அவர் திருமணியில்
வெறும் அந்த வேஷ்டி மட்டும்தான் உடுத்தியிருந்தாங்க. அவரை உருவத்தை நல்லா பார்த்தேன், நான் பெருசாக பார்த்தேன். ஐயோ, எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது, உங்ககிட்ட என்னால் பேச முடியல, அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு உள்ளே போயிட்டு உக்காந்ததும் எதுவுமே கேட்கவே தோணலை. ஏன்னா அவரையே உத்து பார்க்குறேன், எனக்கு அழுகியா வருது, அழுகுறேன். அந்த 1008 நாமம் பெருமாளோட அவரோட பேரை சொல்றாங்க பாருங்க, எனக்கு தாரத்தாரி அழுக வருது. அந்த மீண்டு என்னால் வர முடியல. இதுக்கு வந்து என்னை கூப்பிட்டு நீ உட்கார வச்சிருக்கியே, நான் என்ன அவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு அழுக தான் வருது. எனக்கு என் பையனும் அவனுக்கும் ஒன்றுமே புரியல. இதுக்கு தான் எல்லாரும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி ஓடியாந்தாங்களான்னு அப்போ தான் நான் யோசித்தேன். ஏன்னா நம்மளை தள்ளி விட்டுட்டு வரும்போது அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிருப்பாங்கல்ல அவங்கெல்லாம். அந்த 30 பேருக்கு கடைசியில் தானே நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்போது நான் நினச்சேன், இதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே கோவிந்தா. அப்போது நான் உன்னை கிட்ட வந்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷமும் அப்படியே உட்காந்துருக்கோம். அந்த 1008 நாமங்கள் அப்படியே அந்த சகசர நாமம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் அப்படியே அந்த துளசியை அவர் மேலே போட்டுட்டே இருக்காரு. அப்படியே இது 20 நிமிஷமும் நாங்கள் எங்கே இருக்கோன்னே தெரியாத ஒரு, வெளியில் சொல்ல முடியல, அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு வாசனை, அது என்ன வேண்டிக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தோம். அதை சுதாரித்து முடிக்கிறதுக்குள்ள 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகு அவர் உள்ளே இருக்கிறவர் எனக்கு சொன்னது காதில் வந்துருத்தோ என்னவோ, உடனே உள்ளே இருக்கிறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தவங்களாக வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து உள்ளே வந்து நம்ம பெருமாளை கிட்ட வந்து சேவிச்சுட்டு போங்கன்னு சொன்னார் பாருங்க. ஆஹா, இது கூட உன் காதில் விழுந்துருச்சா? நான் மனசில் தானே நினச்சேன், நீ எப்படி இதெல்லாம் உன் காதில் விழுந்துருச்சு கோவிந்தா, இந்த ஜென்மம் எனக்கு போதும், எனக்கு அடுத்த ஜென்மம் வேணாம், நான் அப்படி ஒரு புண்ணியம் பண்ணனா, நான் உன்னை கிட்ட வந்து பார்த்துட்டேனே, நான் இத்தனை தடையும் நான் உன்னை வந்து திட்டிட்டு போயிட்டேன், நீ கோச்சிக்காதா. நான் வந்து உன்னை இவ்வளோ கிட்ட வந்து நீ இவ்வளோ பெருசாக இருக்கியே, போன தடவை வரப்போ உன்னை நான் திட்டேன், நீ சின்னோண்டு இருக்க, அது இல்லாத என்னை வர முதல்ல என்னை அழகுச்சு அனுப்புற, உன்னை நான் பார்க்க மாட்டேன் போகணும்னு நான் சொல்லிட்டு போனேனே, ஆனால் நீ என்னை கிட்ட வச்சு ஃபுல் உருவத்தையும் எனக்கு காட்டிட்டியே கோவிந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தர தரையாக அழுக தான் வந்தது. அப்புறமா கிட்ட போயிட்டு நான் அவரை கண்குளிர அப்படி பார்த்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு வெளியில் வரவே மனசு வரல. அப்படி நாங்கள் வெளியில் வந்தோம். வெளியில் வந்து அதை அந்த ஞாபகம் இன்ன வரைக்குமே எங்களுக்கு இந்த 3-4 வருஷமாகவே என்னால் மறக்கவே முடியல அந்த ஒரு விஷயம். அப்புறமா யோசிக்கிறேன் அப்படி என்னடா புண்ணியம் பண்ணோம் நம்மன்னு. அப்புறம் வந்த பிறகு தான் நான் வீட்டில் இதையெல்லாம் யோசித்தேன், ஓ நம்ம இந்த சின்ன சின்ன உதவிகள் தானே பண்ணோம், இதுக்கே நம்ம 1000 இதுக்கும் நம்ம 1000 ரெக்கமெண்டேஷன் எல்லாம் நமக்கு. இப்போ மனுஷாலெல்லாம் எப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வேலைக்கு போகணும், ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் பெரிய பெரிய இடத்துலலாம் ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து லெட்டர் வாங்கிட்டுலாம் வருவாங்க. ஆனால் என் 1000 போன பிறகு பார்த்தீங்கன்னா, என் 1000 பெருமாளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்னோட பக்தர் வரா, அவள் அழுதுகிட்டே இருக்கா எந்த நேரமும், என் பிள்ளைய அழ வைக்காத, உன் காட்சியை காட்டுன்னு சொல்லி என் 1000 கிட்ட இட்டுட்டு போயிட்டு அந்த ஒரு அற்புதத்தை பண்ணார் பார்த்தீங்களா. இது போதும், இதுதான் என் 1000 எனக்கு செய்த பெரிய அற்புதம். இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்கு, நான் உங்ககிட்டலாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நிறைய இருக்கு. ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இது சொல்லும் போது எனக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இது என்னால் மறக்கவே முடியாது. இன்னும் நிறைய சேவையை போயிட்டு நான் பார்க்கணும் கிட்டன்னு நான் எனக்கு பேராசை, எனக்கு அந்த பேராசையை எனக்கு ஒன்று ஒன்றா என் 1000 செய்வாருன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கும் சொல்லுவேன், நீங்களும் வந்து இந்த அதிசயத்தெல்லாம் உங்களாலேயும் செய்ய முடியும். நீங்கள் 1000 நம்புங்க, உங்கள் 1000 கேளுங்க, கட்டாயம் எல்லாமே நடக்கும். ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நான் அடுத்த பதிவில் நான் உங்களை பார்க்குறேன். குருவே சரணம்.